So, after we have done part number 28, 11th standard general math, trigonometry, 4th chapter, vanila kadigam, exercise 4.1. 4th question. Last class we have seen up to 3. Now, find the values of each of trigonometry ratio. And the ratio of the number, and the sine 300 degree. In the 300 degree, நாம் எட்டு பிரிக்கணும் 360 minus 60 degree. அதாவது known value கொண்டு வரும். இது வந்து unknown value. இது வந்து we are changing it to known value. அப்ப known value நமக்கு தெரிஞ்சது இல்லையா? சோ இங்க 360 ஏற்கனவே சொல்லிருக்கோம். 360 180 இதெல்லாம் வந்த trigonometric ratioல no change ஆஃப் 90 then 270. இது வந்து ரேஷியோ வந்து சேஞ்சி trigonometric ratio வந்து சேஞ்சி அப்ப 360 வரப்போ சைனா சைனே தான் இந்த இடத்துல 60 ஆஸ் யூ டு வி ஆர் ரைட்டிங் யூ டிசைட் த குவாட்ரன்ட் வந்து நீ டிசைட் பண்ணணும் இப்ப குவாட்ரன்ட் டிசைட் பண்ணணும்னா ஆல் சில்வர் டி கப் இது தெரிஞ்சுட்டா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ அப்போ சைன் சைன் வந்து 360 இங்க மைனஸ் 60 இல்லையா அப்ப எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் 360ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் தென் அதுல மைனஸ் 60 அப்படிங்கிறப்ப இட் இஸ் கமிங் இந்த ஃபோர்த் குவாட்ரன்ட் இல்லையா ஏன்னா 360 ஒன் ரொட்டேஷன் அதுல 60 மைனஸ் பண்ற 60 மைனஸ் பண்றப்போ இட் இஸ் கமிங் டவுன் ஸோ இது வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட்ல வரும் ஃபோர்த் குவாட்ரன்ட்ல நமக்கு வந்து மைனஸ் ஸோ இதுல மைனஸ் ஸோ சைன் 60 மைனஸ் √3/2 ஸோ இது டிசைட் இந்த குவாட்ரன் அதோட ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு எடுத்துட்டு இந்த வேல்யூ ஆல்ரெடி யூ நோ இன் டென்ஸ்டண்டர்ட் ஸோ தட் நாம் கேர் யூ ரைட் காஸ் ஆஃப் மைனஸ் 210 காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா யூ நோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா இது தெரியுமான தெரியாது பிகாஸ் டென்த்தில் இதெல்லாம் இல்லை ஏன்னா காஸ் தீட்டாங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இரட்டை சார்பு தமிழ்ல வந்து இரட்டை சார்பு இரட்டை சார்பு அப்படின்னா காஸ் ஆஃப் மை காஸ் வந்து மைனஸ்ல வந்தாலும் இந்த ஆன்சர் வந்து பிளஸ் ஒன்லி ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா ஸோ இந்த கேஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இப்போ கொஸ்டின் வந்து மைனஸ் 210 இருக்கா அப்போ இது என்ன ஆயிரும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ஸோ காஸ் 210 டிகிரி பிகாஸ் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா இரட்டை சார்பு இரட்டை சார்புன்னு வரப்போ நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் 270 மைனஸ் 60 எப்பவுமே 90 then 180, then 270, then 360. இந்த வேல்யூ வச்சுதான் நம்ம இதை வந்து டிசைட் பண்ணணும் ஸோ 270 60 போனால் இங்கே 210 ஸோ இப்போ தான் சொல்லியிருக்கிற 270னா சேஞ்ச் ஆகும் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ காஸ் என்ன ஆயிடும் சீக்கனாக மாறிடும் ஸோ சீக்கன் சாரி சீக்கன் இல்லை சைன் காஸ் ஆஃப் 270 மைனஸ் த்ரீடா சைன் 60 நாம் இது டிசைட் சைன் பிளஸ் ஆர் மைனஸ் டிசைட் பண்ணணும் இப்போ 270 மைனஸ் 60 எங்க இருக்கிறோம் குவாட்ரன்ட் இதுல இது வரைக்கும் 270 தென் மைனஸ் 60 அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு தேர்ட் குவாட்ரன்ட் தான் கண்டிப்பா வரும் ஏன்னா இதுக்கு தேர்ட் குவாட்ரன்ட் வந்து இது வரைக்கும் இது நம்ம 60 மைனஸ் பண்றோம் அப்ப இந்த குவாட்ரன்ட் நமக்கு வரும் ஸோ தேர்ட் குவாட்ரன்ட்ல ஆர் சில்வர் சி கர் ஸோ கண்டிப்பா இது வந்து மைனஸ் ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸ் √3/2 விச் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் இந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் √3/2 செகண்ட் ஆல்சோ மைனஸ் √3/2 ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் நான் கமிங் டு த தேர்ட் ஒன் இங்கே சீக்கண்ட் ஆஃப் 390 இல்லையா ஸோ இது எப்படி நான் சீக்கண்ட் ஆஃப் 390 360 பிளஸ் 30 டிகிரி ஸோ இது ஈக்குவல் டு 360 அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இங்கே நோ சேஞ்ச் அப்போ அப்படியே இருக்கணும் ஸோ சீக்கன் 30
Now you decide the side, whether it is plus or minus. 360 அப்படினா one complete rotation, plus 30 அப்படிங்கறப்ப இந்த இடத்துல நமக்கு வரும். So all எல்லாமே positive. So அது வந்து நமக்கு positive. அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? secant 30. Suppose secant 30 தெரிஞ்சதுன்னா you remember cos 30. Cos 30 root 3 by 2. அப்ப அதோட reciprocal என்ன வரும்? 2 by root 3. So once again we check the answer for this. The answer is 2 by root 3, so this one is correct. Now coming to this tan of minus 855. For that, so first one, tan of minus 855. இவ்வளவு மைனஸ் வருது, so answerல இங்க கண்டிப்பா மைனஸ் வந்து இருக்கும். Because tan is odd function. Odd function அப்படின்னா இந்த மைனஸ் வந்து வரும். Because tan of minus theta equal to minus tan theta. Sin அதே மாதிரி sin of minus theta equal to minus sin theta. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஆல் ஃபங்க்ஷன். ஆல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒற்றை சார்பு. ஒற்றை சார்பு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா மைனஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இதாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டு 360 இருக்கா, 360 இன்டூ 2 720. அப்போ இதுக்குள்ள 855ல 720 மைனஸ் பண்ணிக்கேன். அப்போ இங்க என்ன இருக்கும்? 5, then 5 minus 2, 3, then this one 135. So 2 into 360, then plus 135. இப்போ சொன்னா நம்ம 360 இங்கே நோ சேஞ்ச் இல்லையா. அப்போ திரும்ப நம்ம என்ன எழுதணும்? மைனஸ் டேன் 135. இதில் நான் அப்படியே விட்டுலாம். திரும்ப நம்ம 135 ஹவ் யூ கேன் ரைட் 135 90 plus 45. You can write this as 90 plus 45. 90 plus 45, 135. So this is minus 90 அப்படினா change ஆகும் இல்லையா. 90 means change. So tan என்ன வரும்? cos. So cos 45. So tan 45 1, cos 45 reciprocal also 1. So the answer for this minus 1. பட் நம்ம இந்த கோஆர்டினேட் டிசைட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல ஆன்சர் வந்து பிளஸ் 1. பிகாஸ் இங்க 90 plus 45 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரும் இல்லையா. ஸோ 90 plus 45 இட் கம்ஸ் இந்த செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்ல 5 மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஸோ இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ், அந்த நெகட்டிவ்ல வர ஒரு மைனஸும் சேர்ந்து நமக்கு இந்த இடத்துல பிளஸ் 1. And coming to coefficient 1125. Yeah. So for this, let's read this. So now you write 61 coefficient 1125. Here 1125, here 360 into 3. So 1080, so 1125 ல 1080 மைனஸ் பண்ணிக்கேன். So இங்க 5, இங்க 45, கரெக்டா. So this can be written as cosecant, then 3 into 360 plus 45 degree. இந்த மாதிரி பேசணும். 360 ல நோ சேஞ்ச் ஆயிட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? cosecant 45 degree. secant 45 sin 45 1 by root. அப்போ அதோட reciprocal, because cosecant is reciprocal of sin. sin ஓட தலைகீழி அப்படிங்கிறப்போ 1 by root 2 தலைகீழ நம்ம எழுதுனா என்ன வரும்? root 2 by 1 by 1 no need to write. And this is the answer for this. Here the answer is root 2. So in this way you are doing this problem. You 360 தெரிஞ்சுட்டு அந்த ரிமைனிங் வர்றத வச்சு பார்க்கணும். இதுல ஒன் திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட்,
நீங்க 180 350 வந்தா trigonometry ratio மாறாது. நீங்க 90 270 வந்தா சேஞ்ச் ஆகும். அப்புறம் பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கறது இது டிசைட் த குவாட்ரன்ட் அண்ட் சி. தேங்க் யூ.